உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ் கால் பண்ணுங்க 9940882200. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. இதோட சிம்புவை பற்றி உங்களுடைய பேட்டி ஒன்று நான் பார்த்தேன், ஒரு பரபரப்பாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறது தான் சரி அப்படின்ட்டு. இல்லை, இப்போது பப்ளிசிட்டி தேவை தானே? ஒரு சினிமானும் போது நம்ம சில நேரத்தில் பெய்டு பப்ளிசிட்டி பண்ணுறோம், சில நேரத்தில் அதுவோ ஆட்டோமேட்டிக்காக பப்ளிசிட்டி கிரியேட் ஆகும். இப்போ கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணோம்னா நம்மளே எதாவது குவாலிட்டி போடணும்னா கான்ட்ரவர்சி வரும். அது மாதிரி இல்லாமல் சில விஷயங்கள் பண்ணும்போது, இப்போது பனை மரத்தடியில் பால் குடித்தா என்னன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் சினிமாவும். சும்மா நின்று பேசிகிட்டு இருந்தால் கூட ஐயோ அந்த மாதிரி அப்படி பற்றிக்கும், அப்படி வர விஷயங்கள் தான். ஒரு யங்ஸ்டரில் ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு சிம்பு, ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆர்டிஸ்ட்டு, டான்ஸ் ஆகட்டும் நடிப்பாகட்டும், அது சில விஷயங்களில் சின்ன சின்ன பப்ளிசிட்டியில் மாட்டிக்கிறாரு. அவங்களுடைய தந்தையோட அவங்களுக்குள்ள நட்பு எப்படிப்பட்டது? நல்ல நட்பு தான். சிரிப்போட சொல்கிறீங்க. இல்லை, அதே மாதிரி அதுவும் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, அது இன்னொரு நாள் பேசுவோம். நீங்கள் பிரசாந்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஒரு தந்தையா? எனக்கு வந்து இப்படி ஒரு மகன் கிடைச்சதுக்கு நான் வந்து போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப டிசிப்ளின், அது எக்ஸசைஸ்க்காக டைம் ஒதுக்கி பண்ணுறது, பங்க்சுவல். என்னை வந்து சிவாஜி சார் கூப்பிட்டு சொன்னார், டே உன் பையனை காட்டுறான்னு. நான் கூப்பிட்டு போனப்போ அவர் அட்வைஸ் பண்ணார், இது மாதிரி காலையில் ஷூட்டிங் 6 மணினா நீ 5 மணிக்கு லொக்கேஷனில் இருக்கணும், டைரக்டர் என்ன சொல்கிறனா அதை நீ கேட்கணும், நமக்கு என்ன தெரிஞ்சு அவர் ராங் ஷாட் வச்சா கூட நம்ம வந்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. இன்றைக்கும் பிரசாந்த் வந்து 6 மணி ஷூட்டிங்னா 5 மணிக்கு லொக்கேஷனில் உட்காந்து வைப்பல, டைரக்டருடைய ஆர்டிஸ்ட்டு. இப்படி ஒரு டிசிப்ளினான, எந்த அதாவது கெட்ட பழக்கம்னு சொல்ல மாட்டாங்க, சில லகரி வசதிகள் அதெல்லாம் இல்லாத ஒரு க்ளீன் காட் வேரிங், ரொம்ப சின்சியரான ஒர்க்கர், டெக்னிக்கலாக ஒரு பில்லியன் பாய். இன்றைக்கி எங்கள் அங்கந்தகன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக பிரசாந்த் தான். ஏன்னா சிஜி டைரக்டர் வேறு, சிஜி டைரக்ஷன் படித்திருந்தேன் ஜீன்ஸ் டைமில், 2 இயர்ஸ் அங்கே இதில் படிச்சுட்டு வந்தாப்பில். இங்கே ஃபுல்லாக அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே அவர் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக அவரை மிஷினரிஸ் வாங்கிறது, டெவலப் பண்ணுறது, அப்படி தான். அப்படி ஒரு ஒர்க்காலிக், ஒரு விஷயத்தை சொன்னால் பிரசாந்தை நம்பி இந்த விஷயத்தை செய்யினா அது செய்யக்கூடிய ஒரு மனிதர். அப்படி ஒரு எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி தந்த ஒரு புள்ள. அதுக்கு நான் வந்து டைரக்டருடைய சாய்ஸ்ன்னு ஏற்கனவே சொல்லிட்டதுனால நான் வந்து இது இப்படி பண்ணுன்னா இப்படி தான் பண்ணுவேன், அப்போ மாற்றி இப்படி பண்ணுறேன்னா சொன்னது கிடையாது. எந்த டைரக்டர்டையும் சொன்னது கிடையாது, டோட்டலாக ட்ரஸ்ட் பண்ணி தான் வந்து பண்ணுவாப்பில். யாராக இருந்தாலும் புது டைரக்டர் இருந்தாலும் அவங்க சொல்கிறத கேட்டு பண்ணுவார். இட்ஸ் அ வெரி நைஸ் பர்சன். ஒரு டைரக்டராக நடிகர் பிரசாந்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இஸ் அ டேலண்டட் ஆர்டிஸ்ட். இப்போது ஒரு நமக்கு வந்து ஒரு கார் ஓட்டுற சீனில் டைலாக் கொடுத்து பேசுங்கன்னா, கார் ஓட்ட தெரியலன்னா பப்பா இதை மிரிப்பான் அதை மிரிப்பான் அப்படிலாம் இல்லாமல் நேச்சுரலாக கார் ஓட்ட தெரிஞ்சதுன்னா படிச்சுக்கிட்டே கார் ஓட்டிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி டான்ஸ் தெரியும், ஃபைட் தெரியும், எல்லா விதமான விஷயங்களும் தெரியும். ரோலர் ஸ்கேட்டிங் சீன் வச்சு அவரால் பண்ண முடியும், இது குட் ஸ்விம்மர். ஸ்விம்மிங் சீன் வந்துச்சுன்னா அழகாக பண்ணிட்டு போல, அது சீ ஸ்விம்மர் வேறு. இப்படி தெரியாத விஷயங்களே கிடையாது. அது சினிமாவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரணுங்கிறதுக்காக பண்ணதில்லை, அவரை பிஸியாக வச்சுக்கணுங்க தான். நான் சின்ன வயசில் டேபிள் டென்னிஸ் ஆடுவேன், இங்கே நம்ம டேபிள் டென்னிஸ் இங்கேயே வீட்லேயே டேபிள் போட்டு, பில்லியர்ஸ் டேபிள், இப்படி எல்லா வித ஸ்போர்ட்ஸும் இன்டோர் ஸ்போர்ட்ஸ்லாம் ட்ரெயின் ஆகி அவரை ஒரு ஹெல்தி பர்சனாக வச்சுக்கணும்னு சொல்லி நம்ம அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம். ஆஸ் அ பர்சன் இஸ் குட். உங்களுடைய முதல் படத்தினுடைய நாயகன் கார்த்திக், அவர் இந்த அந்தகன் படத்தில் ஒரு முக்கியமான பாத்திரத்தை நடிக்கிறார். இவ்வளோ நீண்ட கால நட்பு உங்களுக்கு கார்த்திக்கோட? கார்த்திக் வந்து இந்த படம் நான் கேட்ட உடனேயே அடுத்த நிமிஷம் செட்டுக்கு வந்து நின்றவர். அந்த படத்தினுடைய ஒரு சக்ஸஸுக்கு இன்னொரு 100% காரணமாக இருக்க போகிறவர் கார்த்திக். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த எனர்ஜெட்டிக், பழைய கார்த்திக் நீங்கள் வந்து அழகெழுவதில் பார்த்த கார்த்திக் மாதிரி துரு 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 துருன்னு நான் இதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன். வந்தோடனே செட்டில் வந்தோடனே
பிரசாந்த் நான் சித்தப்பா தெரியுமா உனக்கு? அப்படி தான் ஒரு ஒரு கனெக்டிவிட்டியோடு வந்து காலையிலே வந்துடுவார். நான் லேட்டாக வரட்டும்னு சொல்லி மற்ற ஷார்ட்லாம் பிளான் பண்ணி ஒரு 12 மணிக்கு பிளான் பண்ணி வச்சுருந்தா காலையில் 9 மணிக்கு வந்து உட்காந்துருவார். ஷார்ட்டை முடிச்சுட்டு போகணுன்னாலும் போக மாட்டார். டெய்லி எனக்கு ஷூட்டிங் முடிஞ்ச ஒருப்பாடு ஃபோன் பண்ணி என்ன நடக்குது ஏது நடக்குது பிரசாந்த்கிட்ட பேசாப்பில். அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல மனிதர். நடுவில் இடையில் வந்து அவர் படங்கள் பண்ணாமல் விட்டது அது எனக்கு ஒரு பெரிய வருத்தம். இந்த படத்துக்கு அப்புறம் அவர் பயங்கர பிஸி ஆகிடுவார். பிஸி தான் அவர் எப்போவுமே, ஆனால் இந்த படத்தில் அவருக்கு வந்து மிகப்பெரிய பேர் வரும். ஏன்னா அவர் ஒரு ஆக்டராகவே இதில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலில் இருக்குது. படத்தினுடைய லெவலில் ஏற்றிச்சின்னு சொன்னாங்க. பொன்னர் சங்கர் படத்தில் பணியாற்றிய போது கலைஞரோட உங்களுக்குள்ளே மறக்க முடியாத அனுபவம்னா எதை சொல்லுவீங்க? டெய்லி அவரோட இருந்தது தான். காலையில் நான் 6 மணிக்கு போகணும், பேசிவிட்டு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு செட்டுக்கு வருவேன், ஷூட்டிங் முடியும். அவர் அசம்பிளி இருந்ததுன்னா போவார். போயிட்டு வரும்போது 1 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவார். ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு போகணும், அடுத்த நாள் டிஸ்கஸ் பண்ணோம், எடுத்த படத்தை உடனே போட்டு காமிக்கணும். 2 நாளைக்கு ஒரு தடவை படம் பார்ப்பார். ஒரு சில விஷயங்கள்லாம் இது இது பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது கேட்டுக்குவார். டைலாக்ஸ் எல்லாம் டெய்லி எழுதுவாங்க, நான் இப்படி மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள். ஒரு 5 வருஷம் அவருடைய ட்ராவல் இருந்தது. அவருடைய கடுமையான உழைப்பை என்னால் பார்க்க முடிஞ்சது. காலையில் 5 மணி 4:30 மணிக்கு எழுந்துடுறவர்கள் நைட்டு 1 மணி 12 மணி வரைக்கும் அந்த மாதிரி உழைப்பு. ஒன்று ஒரு பக்கம் குடும்பம், இன்னொரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் கலைத்துறை பொறுப்புகள். அவ்வளோ பொறுப்பையும் சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மனிதராக வாழ்ந்தார் அவர். அதை அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன் நான். அவர் மாதிரி புரட்சித்தலை ஜெயலலிதாவோட உங்களுக்கு பழக்கம் உண்டா? ஆமாம். அந்த பூக்கள் பூம்பத்தே வந்து எம்ஜிஆர் வந்து அவங்களுக்கு போட்டு காமிக்க சொன்னார். நாங்கள் தியேட்டரில் போட்டு காமித்தோம். அதுக்கப்புறம் அவங்க சிஎம் ஆன பாடு பிரசாந்துடைய பர்த்டேக்கெல்லாம் கூப்பிட்டு ப்ளஸ் பண்ணுவாங்க. இப்படி அவங்களோட ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தது. இத்தனை வருடமாக இந்த சினிமாவில் இருக்கீங்க, நீங்கள் சினிமாவில் அடியெடுத்து வைத்த காலகட்டத்திலையும் இப்போவும் சினிமா எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? சினிமா எப்போவுமே மாறாது சித்ரா சார். காரணம் என்னென்னா, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியம். நீங்கள் வந்து ஃபிலிமில் எடுத்தது அனலாக்னு சொல்கிறோம், இப்போ டிஜிட்டல்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் வந்து கேமரா வந்து ஃபிலிம் போட்டோ எடுத்தோம், இப்போ டிஜிட்டல் எடுக்கிறோம். அதனால் கேமரா இல்லைன்னோ இப்போ ஃபோட்டோஸ் இல்லைன்னோ ஆகலை. ஒரு ஃபார்மேட்டு தான் மாறி இருக்குது. இப்போ ஒரு பீரியடில் வந்து விஹெச்எஸ் டேப்ஸ் வந்தது. வீடியோ டேப்ஸ் வந்தப்போ என்னாச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், மலேசியா சிங்கப்பூரில் தியேட்டர் மூடிட்டாங்க. எல்லாமே வீடியோ டேப்ஸ் வாங்கி பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அடிச்சோம்னா போர் அடிச்சிருச்சு. ஒரு தியேட்டரில் ஜாலியாக போய் படம் பார்த்தா என்னான்ற ஒரு ஃபீலிங் வந்து மறுபடியும் தியேட்டர்கள் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ மல்டிப்ளெக்ஸில் போனீங்கன்னா நீங்கள் வந்து அழகாக நல்ல டிஃபன் சாப்பிட்லாம், ஒரு குடும்பத்தோடு போய் ஒரு ரிலாக்ஸ்டாக ஷாப்பிங் சென்டர் முடிச்சுட்டு சினிமா பார்த்துட்டு வரலாம். இது இப்போது மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் ஒரு ஒரு இன்திங் ஆகிப்போச்சு லைஃப்பில். ஒரு என்டர்டைனிங் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கல்யாணம், கோயில், இதுதானே தெரியும். சவுத்தில் ஸ்பெஷலாக தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒன்று கோயிலுக்கு போகிறோம், இல்லை பீச்சுக்கு போகிறோம், இல்லைன்னா சினிமா போகிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம். வேறு எந்த என்டர்டெயின்மெண்ட் நம்ம எங்கேயாவது ஃபாரின் போகணும்னு நினைக்கிறதோ இல்லை வேறு எந்த என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் மெயின் அங்கமாக இருக்கிறது வந்து சினிமா. இப்போ வேணால் நிறையா வேறு வேறு கல்ச்சர்ஸ் மாறும்போது பார்ட்டிக்கு போகலாமா இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் போகலாமா அப்படி இருக்காங்களே தவிர சினிமாங்கிறது வந்து மாறவே மாறாது. ஃபார்மேட்டு தான் மாறியிருக்கு. இப்போது இந்த கொரோனாங்கிற ஒரு கொடூர இது வந்து நிறைய விஷயங்களை தியேட்டர்லாம் பாதிச்சிருச்சு. இருந்தாலும் மறுபடியும் இதெல்லாம் முடிஞ்சிடும். இது எத்தனை நாளைக்கு கொரோனா இருக்கோ சார்? இன்னும் 1 வருஷம் இருக்கலாம். தியேட்டர்கள் திறக்கப்படும், நல்ல சினிமாக்கள் தியேட்டருக்கு வரும். இப்போது என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் கதைகள் நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் அண்டர் வாட்டர்லேயோ ஸ்பேஸ்லேயோ போய் படம் எடுக்கிறது கிடையாது. எல்லாம் குடும்ப படம், ஃபைட்டு, சாங்கு, நல்ல சாங்கு தான் ரசிக்கிறாங்க, நல்ல சினிமா தான் ரசிக்கிறாங்க. அது வந்து வந்தாங்க இளைஞர்கள் வந்து சினிமா மாற்றிட்டாங்கன்னா என்னால் ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். சினிமா அப்படியே தான் இருக்குது. இன்றைக்கி சங்கர் ஒரு படம் எடுத்தாருன்னா அதை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. ரஜினி நடித்தாருனா அதை பார்க்குறதுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அது வந்து அவங்க வந்து அண்டர் வாட்டர்லேயோ ஸ்பேஸ்லேயோ போய் பணம் எடுக்கிறதில்ல. கலை மாற்றிட்டாங்க அதனால் பணம் ஓடுதுன்னு சொல்ல முடியாது. சினிமா வந்து என்றைக்குமே மாறாது. இது வந்து நம்மளுடைய லைஃப்பில் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு எப்படி டான்ஸு பாட்டு நம்ம கலாச்சாரத்தில் ஒரு முக்கிய பங்கு, அது மாதிரி சினிமா ஒரு முக்கியமான ஒரு அங்கம். நீங்களே சினிமாவுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க உங்கள் மனைவி. இப்போ நீங்கள் உங்கள் மகன் ரெண்டு பேரும் சினிமாவே உலகன்னு ஆயிடுச்சு. இப்போ அதை எப்படி பார்க்குறாங்க அவங்க?
இப்போ அதான் அவங்களுக்கு ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட், என்னுடைய சினிமாவோ பிரசாந்துடைய சினிமா மட்டும்தான் பார்ப்பாங்க. டிவியில் அந்த மாதிரி சினிமாக்கள் போடும்போது அதை பார்ப்பாங்க. இப்போ கொஞ்சம் நாளாக சினிமா ஒரு கேப் விட்டு பிரசாந்த் படம் வருதுங்கிறதுல ஒரு அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. இதுமாதிரி தொடர்ந்து பிரசாந்த் கேப் விடாமல் நிறைய படங்கள் நடிப்பார். அதுதான் ஃப்யூச்சர் பிளான். இப்போ அந்தகன் படம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு பிரசாந்தை சிரமப்படுத்தி எடுத்த ஒரு படம். இந்த படம் வந்து எனக்கு கான்ஃபிடென்ட் இதுன்னு ஒரு நல்ல படமாக இருக்கும். இதுக்கப்புறம் நிறைய டைரக்டர்ஸ் அப்ரோச்சில் இருக்காங்க, நிறைய படங்கள் ஆரம்பிப்போம், நல்ல படங்களாக இருக்கும். ஒரு இந்த வந்தகன் லெவலுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் இறங்காது. நீங்களும் ஒரு பிரபலமான நடிகர், உங்களுடைய மகனான பிரசாந்தும் ஒரு நடிகர். அப்படி இருக்கும்போது உங்களை நோக்கி விமர்சனங்கள் வர்றதை தடுக்க முடியாது. அந்த விமர்சனங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஒரு தடவை என்னை பற்றி அடிக்கடி வார நியூஸில் என்னை பற்றி தப்பு தப்பாக எழுதுவாங்க. நான் ஒரு நாள் ரொம்ப டென்ஷன் ஆகி எம்ஜிஆர்கிட்ட போய் சொன்னேன், இது மாதிரி என்னை தப்பாக எழுதுகிறாங்க. நல்ல விஷயம் தானே, ஏதோ கெட்டதோ நல்லதோ பப்ளிசிட்டி வந்துகிட்டே இருக்கணும் நடிகனுக்கு. நீங்கள் அதை இக்னோர் பண்ணுங்கள். அதெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா திரும்பி அதை படிக்காதவன், அதை படிக்காதவன் திரும்பி இதை படிச்சுட்டு ஓ ஏதோ இருக்கு போலன்னு நினைப்பான். எழுதிட்டதை நீங்கள் மாற்ற முடியாது, விட்டுருங்க. நீங்கள் எல்லாம் போய் கரெக்ட் பண்ணணும் நினைக்காதீங்க. நான் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னை பற்றி யார் தப்பாக பேசினாலும் ஏன் இப்படி எழுதுனீங்கன்னு கேட்டதும் கிடையாது, அதை பற்றி வருத்தப்படுறதும் கிடையாது. நல்ல அட்வைஸ் இல்லை அது. சூப்பர். பிரசாந்த் நடித்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு எதை சொல்வீங்க? நானும் பிரசாந்தும் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம், அடைக்கலம்னு ஒரு படம். அதெல்லாம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அதாவது அவருடைய ரியல் லைஃபுக்கு மாறுபட்ட ஒரு கதாபாத்திரம். ஒரு பிடிக்காத ஒரு அப்பா அவரோடு எப்படி இருந்தாருங்கிற அந்த படத்தில் நல்ல பர்ஃபார்மன்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். உங்களுடைய இயக்கத்தில் அவர் நடித்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆனழகன். அதெல்லாம் யாரும் பண்ண முடியாது. அடுத்து பிரசாந்தை வச்சு என்ன மாதிரியான படத்தை பண்ணணும்னு உங்கள் ஆசை? மக்களுக்கு பிடிக்கிற மாதிரியான கமர்ஷியல் படங்கள் தான், நல்ல பாட்டு, நல்ல மியூசிக் டைரக்டர், நல்ல ஆக்ஷன், ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், வின்னர் மாதிரியாக இருக்கிறதுக்கு பேக்ரவுண்டு, ஒரு என்டர்டெய்னிங்கான படங்கள் பண்ணலான்ட்டுருக்கு. இப்போ அடுத்தது ஒரு ஹிந்தி படம் பண்ணுறாரு. இப்போ நான் தமிழில் வந்தது ரீசார்ஜ்னு சொல்லி ஹிந்தியில் அது ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அது ஒரு ஷார்ட் பீரியட், ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஏப்ரல்லேருந்து வேறு படங்கள் ஆரம்பிக்கிறோம். நீங்கள் இடையிடையில் வந்து பொன்மகள் வந்தால் யமன் இந்த மாதிரி பல படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ தொடர்ந்து நடிச்சுக்கிட்டும் இயக்கிக்கிட்டும் இருப்பீங்களா? எப்படி உங்களுடைய ஐடியா? நான் நடிக்கணும்னு நினைக்கிறதே இல்லை சார். அது வந்து ஒரு அதாவது ரொம்ப இது இவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது தோணால் மட்டும்தான், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கும்போது மட்டும்தான் நான் போய் பண்ணுறது. மற்றபடி பொன்மகள் வந்தார்லையோ இல்லை எம்என்லேயோ நடித்தது வந்து சிலருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு விஷயத்துக்காக பண்ணது தான். நிறையா படங்கள் எனக்கு டெய்லி கேட்டுட்டு தான் இருக்காங்க, நான் பண்ணுறது இல்லை. ஏன்னா பிரசாந்துடைய வேலையை பார்க்குறதே சரியாக இருக்குது. அதெல்லாம் பிஸ்னஸ் வேறு பார்க்க வேண்டியிருக்கு, இந்த டவரை வேண்டி மேய்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் நடித்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச படம் பூவுக்குள் போகும். நீங்கள் டைரக்ட் பண்ண முதல் படம்? அதுக்காக இல்லை, அந்த கேரக்டர்ஸ் மூணு கேரக்டருக்கும் மூணுமே டிஃப்ரெண்டான கேரக்டர். சரோஜேவி எனக்கு சிஸ்டர் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க படத்தில். ரொம்ப நன்றி உங்களுடைய. உங்களை இன்றைக்கி வந்து ஒரு யூடியூப் சேனல் ஓனராக நண்பரை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. உங்கள் சேனலுடைய வியூவர்ஸ்க்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.